இன்னைக்கு நம்ம சேனல்ல பாக்க போற படத்தோட பேரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வெளியான தி அன்டேம் ஒரு சூப்பரான சைனீஸ் கதை ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் படத்தை ஃபுல்லா பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க 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 ஷேர் சரி ஓகே டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போலாமா கதையோட சொல்லப்படக்கூடிய ஒரு கிராமத்தை காட்டுறாங்க அதே கிராமத்துக்குள்ள இருக்க காவல்கார ஒரு மிகப்பெரிய மணி அடிக்கிறாங்க அது மட்டும் இல்ல சீக்கிரமா விளக்கையெல்லாம் அணைங்கன்னு பயங்கரமா கத்துறான் அதே மாதிரியே ஊருக்குள்ள இருக்க மக்கள் எல்லாருமே இருட்ட ஆரம்பிச்ச அடுத்த நிமிஷமே அங்க விளக்கு எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமா அணைக்கிறாங்க அது மட்டும் இல்ல நைட்டு நேரத்துல வீட்டை விட்டு ஒரு பெயர் கூட வெளியில வரல ஏன்னா அந்த அளவுக்கு எதையோ உன்னை பார்த்து பயப்படுறாங்க இன்னொரு பக்கத்துல இதே கிராமத்துக்குள்ள இருக்க ஒரு குட்டி பொண்ணை கட்டுறாங்க அண்ணா எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா அம்மா இறந்து போன மாதிரி நானும் இறந்து போயிடுவேனா எனக்கு இந்த இடத்துல இருக்கவே முடியல ரொம்ப குளிருது எனக்கு நெருப்பு வேணும் நெருப்பு வேணும்னு சின்ன பொண்ணு கதறி அழுதுட்டு இருக்கா அண்ணனால தங்கச்சியோட கஷ்டத்தை பார்த்து பொறுக்க முடியல உடனே தங்கச்சியை மட்டும் அங்க இருக்க ஒரு பெட்டிக்குள்ள அனுப்பிட்டு செல்லக்குட்டி குட்டி அண்ணா உனக்கு பாதுகாப்பா வெளியில இருக்கேன் நான் போனதுக்கு அப்புறமா நீ நெருப்பு மூட்டி உன்னோட உடம்ப கதகதப்பா மாத்திக்கோ பதிலுக்கு தங்கச்சியும் அன்ன நெருப்பு வச்சா பேய் வரும்னு ஊர்ல இருக்க மக்கள் எல்லாருமே சொல்றாங்களே அதே மாதிரியே பேய் வருமா ஐயோ தங்கப்புல இந்த உலகத்துல பேய் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது இது எல்லாமே மக்கள் உருவாக்குன ஒரு கட்டுக்கதை இந்த மாதிரி சொல்லிட்டு அண்ணனும் நேரா வெளியில வராங்க தங்கச்சியும் உள்ள நெருப்பு மூட்டி தன்னோட உடம்ப கதகதை பாக்கிட்டு இருப்பா இப்ப நெருப்பை பத்த வச்ச அடுத்த நிமிஷமே காட்டுக்குள்ள இருந்து படு பயங்கரமான அமானுஷ்யமான சத்தங்கள் கேக்குது அன்னங்காரனுக்கே லைட்டா வயித்த கலக்குது பயத்துல சுத்தி சுத்தி முத்தி பாக்க வீட்டோட வாசல் கதவை யாரோ திறந்து திறந்திருக்காங்க சரினு அதையும் க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி திரும்ப மறுபடியும் அங்க இருக்க கதவு தானாவே திறக்குது அது மட்டும் இல்ல இவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அமானுஷமான செகப்பு டிரஸ்ஸ போட்ட உருவமும் நிக்குது சடனா இவனும் பின்னாடி திரும்பி பாக்குறான் ஆனா இப்ப அந்த இடத்துல எதுவுமே இல்ல ஆஹா கண்டிப்பா இங்க ஏதோ ஒன்னு தப்பா இருக்குன்னு புரிஞ்சுகிட்டு வீட்டுக்குள்ள இருக்க தங்கச்சி கிட்ட நெருப்பையெல்லாம் அணைக்க சொல்லிட்டு இவன் பக்கத்துல இருக்க சின்ன மாடுகளை அடைச்சு வைக்கக்கூடிய கொட்டகைக்குள்ள போய் ஒளிஞ்சுப்பாங்க அப்போன்னு பார்த்து மறுபடியும் அந்த அமானுஷமான உருவம் கொஞ்சம் கொஞ்சமா ஒளிஞ்சிருக்க அண்ணனுக்கு பக்கத்துல வந்துகிட்டு இருக்கு உயிர் பயத்துல அண்ணனும் தன்னோட கண்ணையே முடிப்பான் ஆனா பக்கத்துல வந்த உருவத்தை இப்ப காணும் அப்பதான் இந்த அண்ணங்கார ஒரு விஷயத்தையே கவனிக்கிறான் வீட்டோட கதவு திறக்கப்பட்டிருக்கு அய்யோ நம்ம தங்கச்சிக்கு என்னாச்சுன்னு புரியாம இவனும் மின்னல் வேகத்துல உள்ள ஓடி வந்து பாக்குறான் பார்த்தா தங்கச்சிய உட்கார வச்சிருந்த பெட்டி இருக்கு பாத்தீங்களா அதுக்கு மேல ஒரு கொடூரமான சிகப்பு ட்ரெஸ் போட்ட ஒரு பேய் நிக்குது அண்ணங்காரம் பயந்து போய் தங்கச்சியோட உயிரை காப்பாத்த நேரா குடு குடுன்னு கத்துக்கிட்டே வெளியில ஓடிவரான் கூடவே அங்க இருக்க வைக்கோல பத்த வச்சுட்டு அந்த இடத்த விட்டு

மணி இந்த சவுண்ட கேட்ட அடுத்த நிமிஷமே கிராமத்துக்குள்ள இருக்க மக்கள் விளக்குகளை அணைக்கிறாங்க ஆனா ஒரே ஒரு வீட்டுல மட்டும் விளக்கு எரிஞ்சுட்டே இருக்கு என்னடான்னு பார்த்தா அது நம்ம ஹீரோ கதையோட ஆரம்பத்துல அந்த அண்ணன் தங்கச்சி இறந்து போயிருப்பாங்கல்ல அதே வீட்டுக்கு வந்து விளக்கேத்தி வச்சிருக்கான் ஏன்னா ஊருக்குள்ள அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த கொடூரமான பேய அழிக்கணுங்கிற எண்ணம் நம்ம ஹீரோவுக்கு அதிகமா இருக்கு நேரமும் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகுது நம்ம ஹீரோ ஒரு பக்கத்துல கண்ண முடி தியானத்துல உட்காந்துகிட்டு இருக்கான் சடனா அப்ப வீட்டோட வாசலுக்கு முன்னாடி மறுபடியும் அந்த கொடூரமான பேய் நிக்குது அது அப்படியே நேரா நம்ம ஹீரோ கிட்ட வந்து அவனையே வளைச்சு பிடிக்க நம்மால் சும்மா இருப்பான தான் இருக்க மந்திர சங்கிலிகளை வச்சு அந்த பேயவே தாக்கறான் என்னதான் ட்ரை பண்ணி அந்த பேய பிடிக்க பார்த்தாலும் கூட ஒவ்வொரு முறையுமே அது காத்தா மறையுது பதிலுக்கு பேய் சும்மா இருக்குமா நம்ம ஹீரோவோட கதையை முடிக்கலான்னு மின்னல் வேகத்துல வந்து தாக்கும் ஆனா அப்படி பண்ணாலும் கூட ஹீரோவுக்கு எதுவும் ஆகல ஏன்னா இவன் உடம்புல மந்திர எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு இத புரிஞ்சுகிட்ட பேயும் அந்த இடத்த விட்டு தப்பிக்கலாம்னு பாக்கும் உடனே ஹீரோவும் சங்கிலியை வீசுறாங்க அதே டைம்ல ஹீரோ மாதிரியே இன்னொருத்தனும் அந்த பேய பிடிக்க பாக்குறான் ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகல ரெண்டு பேரும் ஒவ்வொரு கண்ணையுமே மண்ணை தூவிட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடும் இப்ப வெள்ள டிரெஸ் போட்டு ஒரு ஆள் வந்திருக்கான் பாத்தீங்களா சொல்ல போனா இவன் ஹீரோவுக்கு தம்பி மாறி உடனே ஹீரோவும் கேப்பான் டேய் நீ எப்படி இங்க வந்த பதிலுக்கு அந்த தம்பியும் இந்த கிராமத்துக்குள்ள நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கிற மாதிரி கேள்விப்பட்ட அதுக்காக தான் இங்க இருக்க பேய பிடிக்கிறதுக்காக நானும் வந்தேன் பதிலுக்கு ஹீரோவும் மந்திர சங்கிலியை வச்சு நான் அந்த பேய பிடிக்கலாம்னு பார்த்தேன் ஆனா என்னால முடியல எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு ஒருவேளை நம்ம பார்த்த எல்லாமே வெறும் கற்பனையா இருக்குமோ அப்படி எல்லாம் எதுவுமே இல்ல ஏன்னா நானும் அந்த பேய பாத்துருக்கேன்ல கண்டிப்பா

ஆன்மாக்கள் இருக்கான்னு தேடி பாப்பான் ஆனா அந்த இடத்துல எந்த ஒரு ஆன்மாக்களுமே இல்ல ஹீரோ நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்குது சரி இந்த இடத்த விட்டு பக்கத்துல இருக்க ஒரு கல்லறைக்கு வராங்க என்ன கல்லறைக்குள்ள இருக்க ஆன்மாக்களையும் அந்த பேய் சாப்பிடுதா இல்லையான்னு கண்டுபிடிக்க பாக்குறாங்க தம்பிகாரனும் என்னமோ தேடி பாக்குறான் ஆனா இப்ப வரைக்கும் எந்த ஒரு ஆன்மாக்களுமே கிடைக்கல அப்படின்னா ஒன்னு தெளிவா புரியுது இது என்ன அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மந்திர சடங்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக யாரோ ஒரு ஆளு மக்களோட ஆன்மாக்களை திருட ஆரம்பிக்கிறான் கூடவே சேகரிச்சு வைக்கவும் ஆரம்பிக்கிறான் என்ன ஆனாலும் சரி சீக்கிரமா அந்த ஆளை தேடி கண்டுபிடிக்கணும் முடிக்கணும்னு ஹீரோவும் தம்பியும் பேசிக்கிட்டு இருப்பாங்க சடனா அப்ப பக்கத்துல இருக்க புதர்களுக்குள்ள யாரோ ஒரு ஆளு ஓடக்கூடிய சத்தம் கேக்குது என்ன ஏதுன்னு தம்பியும் அண்ணனும் ஓடி வந்து பாக்க அது ஒரு வயசான பாட்டி ஏ தாய் கிழவி நீ யாரு எதுக்காக இந்த டைம்ல இங்க வந்த பதிலுக்கு அந்த தாய் கிழவியும் தம்பி நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கவே கூடாது தயவு செஞ்சு இந்த கிராமத்தை விட்டு வெளியில போயிருங்க ஏன் என்னாச்சு அப்படி இந்த கிராமத்துல என்ன அபசகுணமா நடந்துச்சுன்னு கேப்பான் பொக்கவாய வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள பயத்தோடய பாட்டியும் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சரியா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராமத்துல சியாவும்

சியாவோன்னு சொல்லப்படக்கூடிய அமானுஷமான வீட்டுக்கு வந்திருக்காங்க வாசல் கிட்ட வந்ததுமே அந்த வீட்டுக்குள்ள பேய்கள் இருக்குங்கிற விஷயத்த நம்ம ஹீரோவும் தம்பியும் நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க அது மட்டும் இல்ல கண்ணுக்கே தெரியாத ஒரு மந்திர கதவும் போடப்பட்டிருக்கு இது மூலமா தான் சாதாரண மக்களால இங்க இருக்க அந்த அமானுஷமான வீட்டுக்குள்ள போக முடியல ஆனா நம்ம ஹீரோவுக்கும் தம்பிக்கும் மந்திர சக்தி எல்லாம் தெரியும்ல அதை வச்சு அந்த மந்திர கதவியும் உடைக்கிறாங்க அதுக்கப்புறமா நேரா வீட்டுக்குள்ள வராங்க ஆனா உள்ள வந்த அடுத்த நிமிஷமே அங்க இருக்க ஒரு சில பூக்களுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு புகை மாதிரியான ஒண்ணு எல்லா இடத்துலயுமே பரவ ஆரம்பிக்குது இதை கவனிக்கிற ஹீரோவும் தம்பிய தள்ளி விட்டுட்டு பாவம் இவன் அந்த புகைக்குள்ள மாட்டிப்பான் அதை சுவாசிச்ச அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோவுக்கு நிறைய இலுயூஷன்லாம் தெரியுது ஒரு கற்பனை உலகத்துக்குள்ள நம்ம ஹீரோவை சங்கிலிய போட்டு கட்டி வச்சிருக்க மாதிரி இருக்கு கூடவே அவனுக்கு முன்னாடி அவன மாதிரியே இன்னொருத்தன் வந்து பேசிட்டு இருக்கான் பதிலுக்கு ஹீரோவும் நீ யாரு எதுக்காக இப்படி எல்லாம் பண்றேன்னு கேட்பான் பதிலுக்கு முன்னாடி இருக்க ஆளும் நான் தான் உன்னோட மனசாச்சு நீ எதுக்காக மக்களை காப்பாத்த நினைக்கிற உனக்கு இன்னுமா புரியல இந்த உலகத்துல இருக்க மக்கள் எல்லாருமே சுயநலவாதிங்க உடனே ஹீரோவும் நீ சொல்றது எல்லாமே தப்பு ஏன்னா

ஆனா என் தங்கச்சி அப்படி கிடையாது எனக்காக அவ வந்து சண்டை போட்டா இந்த மாதிரி நானும் என் தங்கச்சியும் எப்பயுமே ஒன்னாதான் இருப்போம் அப்பதான் ஒரு நாள் ஷான் அப்படின்னு ஒருத்தன் எங்க பள்ளியில விளக்கு திருவிழாவுக்கான விளக்குகளை உருவாக்க கத்துக்கிறது காண்டி வந்தான் சும்மா சொல்லக்கூடாது வரும்போதே அவனுக்குள்ள எக்கச்சக்கமான மந்திர திறமைகளும் அற்புதமான விளக்குகளை உருவாக்கக்கூடிய புத்திசாலித்தனமும் ரொம்ப அதிகமா இருந்துச்சு இதையெல்லாம் பார்த்து எங்க அப்பாவே வேந்து போனாரு கூடவே அவனையும் எங்களோட பள்ளியிலேயே சேர்த்துக்கிட்டாரு அடுத்த கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிய வந்துச்சு என் தங்கச்சியும் ஷானும் மனசார காதலிக்க ஆரம்பிச்சாங்க

எனக்காக இந்த மாதிரி அவமேலையே தப்பான விஷயங்களையும் பழிகளையும் போடாத அப்பதான் நான் முடிவு பண்ண ஷான பத்தின உண்மைகளை சேகரிக்க ஆரம்பிச்சேன் ஒரு நாள் அவனுக்கே தெரியாம அவ ரூம செக் பண்ணி பார்த்தப்ப பிளாக் மேஜிக் சம்பந்தப்பட்ட ஒரு சில மந்திர பேப்பர்ஸ் பார்த்தேன் அடுத்து என்ன என் அப்பா கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லி ஆதாரத்தோட அவனை கைது பண்ணாங்க அப்ப கூட என் தங்கச்சி கெஞ்சனா தயவு செஞ்சு அவனை விட்டுருங்க ஏதோ தெரியாதனமா தப்பு பண்ணிருக்கான் இந்த ஒரு தடவை மன்னிச்சு விடுங்கன்னு கெஞ்சினா இருந்தாலும் கூட அப்பா அதையெல்லாம் கேட்காம ஷான தூக்கி ஜெயில போட்டாங்க தங்கச்சியும் என்கிட்ட வந்து கேட்டா அப்பா கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்த பார்த்தேன் ஆனா இருந்தாலும் கூட அதையெல்லாம் அவரு கேக்குற மாதிரியே தெரியல தயவு செஞ்சு நீதான் தான் ஷான காப்பாத்தணும் என்னதான் எனக்கும் ஷான பிடிக்காம இருந்தாலும் கூட என் தங்கச்சியோட வார்த்தைக்காக சரின்னு சிறைக்குள்ள இருக்க ஷான காப்பாத்தலாம்னு கிளம்புறேன் ஆனா அங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கும் என் தங்கச்சிக்கும் மிகப்பெரிய ஷாக்கு ஏன்னா சிறைக்குள்ள இருந்த ஷான் தான் சக்திகளை பயன்படுத்தி வெளியில வந்திருக்கான் அது மட்டும் இல்ல என் குடும்பத்துல இருக்க எல்லா ஆட்களையுமே கட்டுப்படுத்தி அவங்களுக்குள்ளேயே சண்டையை உருவாக்கி கொஞ்சம் கொஞ்சமா கொடூரமா சாகடிச்சான் இத பொறுக்க முடியாம நானும் அவன் கூடையே சண்டைக்கு போனேன் அப்பதான் அந்த ஷான் என்னையே வளைச்சு புடிச்சு அவனோட ரூம்ல இருந்து எடுத்துட்டு போன மந்திர பேப்பரை கேட்டு என்னையே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சான் செத்தாலும் கொடுக்கவே மாட்டேன்னு நானும் சொன்னேன் ஏன்னா அந்த மந்திர பேப்பர் மட்டும் அவன் கையில மாட்டுச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த கிராமமும் கொடூரமா கொல்லப்படும் அப்ப கரெக்டா தங்கச்சியும் உள்ள போந்து ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ பண்றது தப்பு என் குடும்பத்துல இருந்த எல்லாருமே இறந்து போயிட்டாங்க நடந்த தப்பு எல்லாத்துக்குமே நீ தான் காரணம் இதுக்கு மேலயாச்சும் திருந்து நீ பண்ண தப்புகளை திருத்திக்க சரி சரி நீ சொல்ற மாதிரியே நானும் நல்லவனா மாறுறேன் ஆனா அதுக்கு முன்னாடி என் கிட்ட இருந்து எடுத்துட்டு போனா அந்த மந்திர பேப்பர் எனக்கு வேணும் தங்கச்சிக்கு இந்த விஷயத்தை கேட்டு

அந்த கொடூரமான பேய் பயபுள்ள ஷான் அதுக்கப்புறம் என்ன நம்ம ஹீரோ தம்பி கூடவே அந்த ஷான் இவங்க மூணு பேரு கடையில பயங்கரமான சண்டை ஒரு கட்டத்துல ஷான் கடுப்பாகி கேடி பையன் கதையை முடிக்கலான்னு அவனுக்கு பக்கத்துல போறாங்க இத கவனிக்கிற தம்பியும் தான் கிட்ட இருக்க கத்தி எடுத்து அங்க இருக்க கேடி பையனுக்கு நேரா தூக்கி போறாங்க அடுத்த நிமிஷமே கத்திய கையில வாங்குன கேடி பையன் கண்ணை முடிக்கிட்டு தாறு மரா சுத்துறான் உடம்பு ஃபுல்லா ரத்தமா தெரிக்குது கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை முடிச்சு பாக்குறப்ப இவ்வளவு நாளா கிராம மக்களையும் இங்க இருக்க கேடி பையனையும் டார்ச்சர் பண்ண அந்த ஷான் கழுத்து வெட்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா இறந்துட்டு இருக்கா ஆனா சாகுற நேரத்துல கூட முன்னாடி இருக்க கேடி பையனை பார்த்து கை நீட்டிட்டு அதே இடத்துல இறந்தும் போயிட்டான் ஒரு வழியா வில்லனும் இறந்து போயிட்டான் அதுக்கப்புறமா அந்த உடம்ப தூக்கிட்டு வந்து கல்லறையில புதைக்கலாமே பார்க்க அப்பதான் ஹீரோவுக்கும் தம்பிக்கும் மிகப்பெரிய ஷாக்கு என்னன்னு பாக்குறப்ப முன்னாடி சீன்ல அந்த பாட்டி சொல்லிருப்பாங்கல்ல சியாவோ குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க அவங்களுக்காக ஒரு கல்லறைய வச்சிருக்கோம்னு அந்த கல்லறையில இறந்து போன ஐம்பது பேரோட பேரும் எழுதப்பட்டிருக்கு அதுல இப்ப இறந்து பேருக்கு ஷானோட பேரும் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா இவனும் ஷியாவோ குடும்பத்தை சேர்ந்தவன் இப்பதான்

ரொம்ப நல்லவன் அது மட்டும் இல்ல அந்த கேடி பையனுக்கு தங்கச்சி தங்கச்சின்னு ஒரு பொண்ணை காட்டிருப்பாங்கல்ல சொல்ல போனா அவளும் உண்மையான தங்கச்சியே கிடையாது இது எல்லாமே ஹீரோவையும் தம்பியவும் ஏமாத்துறதுக்காக அந்த கேடி பையன் உருவாக்கின ஒரு போலியான கதை ஆக்சுவலா ஷானு அந்த பொண்ணு காதலிச்சிருக்காங்க ஆனா இந்த விஷயத்தை கேடி பையன் பார்த்து பொறுக்க முடியல ஏன்னா இவனும் அந்த பொண்ண ஏற்கனவே காதலிக்க ஆரம்பிச்சிருக்கான் ஒரு சீன்ல மூணு பேரை நீச்சல் குளத்துல தள்ளி ஷான் கொடூரமா கொண்டிருப்பான்ல சொல்ல போனா அது எல்லாத்தையுமே பண்ணதே கேடி பையன் தான் நான் என்னதான் தெளிவா சொன்னாலும் கூட ஒரு சில பேருக்கு கதை புரியாம இருக்கிறது

வீட்டுக்குள்ள இருக்க ஒரே ஒரு தூண் மட்டும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு சரின்னு சந்தேகத்துல அதை புரிச்சு சுத்த அடுத்த நிமிஷமே தரைக்கடையில ஒரு ரகசியமான சின்ன ரூம் இருக்கத கவனிக்கிறாங்க ஒருவேளை அந்த கேடி பையன் இங்கதான் ஒளிஞ்சிருப்பான் போலன்னு ரெண்டு பேருமே நேரா கீழே வர்றாங்க இந்த கேடி பையன் ஷான் ஒரு தப்பான ஆளுன்னு காட்டுறதுக்காக அவன மாதிரியே ஒரு போலியான முகமுடி கூடவே அவன் போடக்கூடிய சிகப்பு டிரெஸ்ஸையும் வாங்கி வச்சிருக்கான் இது மூலமா தான் தன்னோட அடையாளத்தை மறைச்சு ஊர் மக்களோட ஆன்மாக்களையும் திருடி இருக்கான் ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஷானோட லவர் நெருப்புல மாட்டி எரிஞ்சு போயிருப்பா பாத்தீங்களா அந்த பொண்ணோட உடம்பு ரொம்ப பாதுகாப்பா இங்க இருக்கு இப்ப நம்ம ஹீரோவுக்கு தெளிவா புரிஞ்சு போச்சு இறந்து போயிருக்க இந்த பொண்ணோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் அந்த கேடி பையன் மக்களோட ஆன்மாக்களை திருடி அதை சேகரிச்சு மந்திரங்கள் மூலமா திரும்ப உயிர் கொடுக்க பாக்குறான் இவங்க பேசிக்கிட்டு இருக்க இதே டைம்லயே கரெக்டா அந்த வில்லப்பையன் பையன் உள்ள பூந்து தம்பிக்கு ஒரு அடி சரின்னு ஹீரோ தடுக்கலாமே பாக்க அதுக்குள்ளயே ஹீரோவோட மைண்ட கட்டுப்படுத்தி அவனை ஒரு கற்பனையான உலகத்துக்குள்ள அனுப்பிட்டானுங்க கண்ணை முடிச்சு பார்த்தா ஹீரோவோட உடம்புல ஒரு சங்கிலி கட்டப்பட்டிருக்கு அது மட்டும் இல்ல கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோவோட கழுத்தையே நெருக்குது இப்படியே விட்டா கண்டிப்பா ஹீரோவும் இறந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு யோசிக்கிற அந்த நேரம் பார்த்து ஹீரோவோட இறந்து போன குரு வராரு நீ பாக்குற எதுவுமே உண்மை இல்ல உன் மனசாட்சிய மட்டும் நம்பு உன் மனசுல பலம் இருந்தா போதும் நீ யாரை விட ஜெயிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு மனபலத்தை பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சில வார்த்தைகளை சொல்லிட்டு அந்த குருவும் அந்த இடத்த விட்டே மறைஞ்சு போயிடுவாரு அடுத்த நிமிஷமே கழுத்த நெரிச்சுகிட்டு இருக்க சங்கிலி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சு சிதறுது அடுத்து என்ன கற்பனை உலகத்தை விட்டு நம்ம ஹீரோவும் வெளியில வந்துட்டான்

என்ன அந்த விஷயத்த என்னால சொல்ல முடியல அந்த ஷானுவன் பக்கத்துல வரும்போதெல்லாம் எனக்கு பிடிக்கல தான் என்னையே அறியாம நிறைய தப்புகளை பண்ணிட்டேன் மன்னிப்பு கேப்பான் அதுக்கப்புறமா ஓடி போய் அந்த பொண்ணையும் கட்டி அடுத்த நிமிஷமே அந்த பொண்ணோட உடம்பு காத்தோட காத்தா கரையுது கேடி இந்த விஷயத்த பார்த்து தாங்க முடியல கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கான் அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றான் இறந்து போன ஒரு ஆளுக்கு திரும்ப உயிரை கொடுக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லாத ஒண்ணு ஏன் இது கூட நீ பண்ண தப்புகளை திருத்திக்க கடவுள் உனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு பதிலுக்கு கேடி பாருங்க அவளுக்காக தானே இந்த மாதிரி தப்பான வேலையெல்லாம் பண்ண ஆனா இப்ப அவளே இறந்து போயிட்டா நான் காதலிச்ச பொண்ணு இல்லாத வாழ்க்கை எனக்கு வேணாம் சொல்லி அங்க இருக்க கத்தி எடுத்து கழுத்த அறுத்துக்கலான்னு பாப்பான் இத கவனிக்கிற ஹீரோ டக்குன்னு உள்ள பூந்து அதை எல்லாத்தையுமே தடுக்கிறான் உனக்கு சாவு மட்டுமே தண்டனை கிடையாது நீ வாழணும் நீ பண்ண தப்புகள் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் நீ இறந்து போகணும்னு சொல்லி நம்ம ஹீரோவை இதுக்கு முன்னாடி ஒரு கற்பனையான உலகத்துக்குள்ள அனுப்பிருப்பான் பாத்தீங்களா அதே கற்பனையான உலகத்துக்குள்ள கேடி பையனை சிறைப்பிடிச்சு வச்சுட்டு நம்ம ஹீரோவும் தம்பியும் அந்த இடத்தை விட்டு கிளம்புற மாதிரி காட்டுறாங்க அப்படியே இந்த படத்தையும் நான் சொன்ன கதை தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன் சரி ஓகே மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு சூப்பரான தர்ற மனப்படத்தோட வரங்க பபாய்